இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்டில் கிடைக்கிது பி மார்க்கெட் ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேத் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக் உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சுன்னு ஜொலிக்கோ ஜென்ஸ் அன் அண்ட் நிக்கல்ஸ் அண்ட் குவிக் ட்ரைவிங் ஜென்ஸ் அன் அண்ட் நிகல்ஸ் அண்ட் பெயின்ஸ் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக எப்படி இருந்தனோ நூறாண்டு காலம் இந்த ஆட்சியும் கட்சியும் இருக்கணும் அதற்காக நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வெற்றி பெற்றதாக உணர்றீங்களா சார் சசிகலாவோட இந்த முடிவு காரணம் என்னென்னா தினகரனை சப்போர்ட் பண்ணி வாக்கு வங்கி கூடுனா சசிகலாவுக்கு பெருமை குறஞ்சா அது சிறுமை சசிகலா நெகட்டிவ் நின்று ஆகி போகிறோம் ஸோ அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க ஒரு மாம ஒது முக்குளத்தோர் வாக்குகள் சசிகலாவின் இந்த விலகலால் யாருக்கு போய் சேரும் சார் லாலு ஃபேமிலியை விட முலையாம் ஃபேமிலியை விட என் எமர்ஜென்சியில் கருணாநிதி ஃபேமிலியை விட அதிக அளவு இடர்பாடுகளையும் நினைத்து பார்க்க முடியாத அரசியல் பேரிடிகளையும் சந்தித்தது வந்து சசிகலா குடும்பங்கிறது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அதுக்காக எடப்பாடி வேண்டான்னு சொல்றதுனால தனக்கு மைனஸ் தனக்கு நெகட்டிவ்னு எடப்பாடி சொல்றதுனால சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிற முடிவுக்கு நான் வரமாட்டேன் இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணாத பட்சத்தில் டிடிவிக்கு வந்து பெரிய அளவு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது திவாகரன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா தினகரனை வந்து இதுவரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அதற்கான வாய்ப்புகள் தோற்றம் எதுன்னு தெரிகிறது நினைக்கிறேன் எழுதாவும் கலைஞரும் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க நாங்கள் அரசியலை விட்டே வளர்கிறோம்னு ஆனால் அவங்க ஆட்சி செய்திருக்காங்க இந்த மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்காங்க அதை சொன்ன அந்த புத்திசாலிகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் வேற சொல்லுங்க எனக்கு எனக்கு அந்த புத்திசாலிகளை யாரு அறியணும்னு ஆசை இருக்கு பிளவு பிடிச்சாங்க சட்டமன்ற கட்சி தலைவரா சிம்பிளா ஆனாங்க அவள எம்பிக்கை ஆதரிச்சாங்க அந்த உயரம் உட்கட்சி அரசியல பெருசு ஆனா நிரூபிக்கப்பட்ட தலைவரா இப்போ தினகரன் வந்து அதிமுகவை தான் போட்டியிட போறாரு அதிமுகவை வீழ்த்துனும் ஜெயலலிதாவின் ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு சசிகலா ஜெயலலிதா ஆட்சி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது எப்படி இந்த முரணை எப்படி பாக்குறது டெட் லீடர் கர்நாட் லீடர் பார்த்தி சசிகலாவுக்கான ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் சசிகலா மீது பற்றுதலை காட்டிய அண்ணா அண்ணாதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அடு அடுத்தபடியாக வந்து சசிகலாவை எதிர்க்காத அண்ணா அதிமுகக்காரர்கள் சசிகலாவின் அரசியல் முடிந்து விட்டதா அரசியல யாருக்குமே கடைசி பேஜ் பேஜ் கிடையாது தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலி பொலிட்டிக்கல் சசிகலாவை மோடியும் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சசிகலாவை வீழ்த்தினது மோடி அதனால் பலன் அடைந்த பிறகு யார் நஷ்டப்படுவார் சசிகலா எதிராக இருப்பது தனக்கு பலன் என்பதில் எடப்பாடி தெளிவாக இருந்தார் இருப்பார் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சசிகலா அவர்கள் வெளியே வந்தால் ஒன்று ஓய்வெடுக்கலாம் இல்லைன்னா தினகரனுக்கு ஆசி வழங்கலாம் இப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து பதிவிட்டே வந்தீங்க கடந்த ஒரு ஆறு மாசமா நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தையை பேசியிருப்பீங்க தீவிர அரசியலில் ஈடுபட போறேன்னு சொன்ன சசிகலா நான் வந்து அரசியலை விட்டு விலகுகிறேன் ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக எப்படி இருந்தனோ நூறாண்டு காலம் இந்த ஆட்சியும் கட்சியும் இருக்கணும் அதற்காக நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்னது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வெற்றி பெற்றதாக உணர்றீங்களா சார் ஒரு அரசியல் விமர்சராக என்னோட க கருத்தை சொன்னேன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அது வேறு விதம் ஆனால் சசிகலாவை பொறுத்த வரையில் ஜெயலலிதா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது கூட சசிகலா ஜெயலலிதாவுக்கு எதிராக போகவில்லை எஸ்டிஎஸ் மாதிரி சசிகலா ஜெயிலாவுக்கு எதிராக போகவில்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் நம்ம ஒருத்தருக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணும்போது கூட அவங்களுக்குள்ள அந்த மெரிட்டையும் ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் குறிப்பாக இது சசிகலாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அந்த எமோஷனல் சென்டிமெண்ட் ஜெயலலிதாவை கனெக்ட் பண்ணி அவங்க இன்வோக் பண்ணுறது வந்து சரியானது தான் அடுத்தபடியாக ஆறுமுகம் கமிஷனை பற்றி ஒரு உதாரணம் பண்ணும்போது ஒரு பிரபல சேனலில் உள்ள நெறியாளர் ஒரு பாப்புலர் நெறியாளர் தான் அவங்களே வந்து இந்த செய்தியை நீங்கள் பேசுனா தான் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது இல்லை மேடம் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அதனால இதில் கலந்துக்கலன்னு நான் சொன்னேன் ஸோ நம்ம வந்து நம்ம எதை கருதுகிறோமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நம்ம நகர்வுகளையும் நம்ம பேச்சுக்களையும் அமைத்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சசிகலோட இந்த முடிவு காரணம் என்னென்னா அண்ணா திமுக நோ சொல்லிட்டாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அண்ணா திமுக நூறு சதவீதம் இல்லைன்னு இபிஎஸ் சொல்லிட்டார் ஓபிஎஸ் அதை பண்ணாத பண்ணாதவரை இபிஎஸ் கருத்து தான் அங்கே ப்ரி ஆகும் தினகரன் வந்து அஞ்சரை புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு ஆர்க்கு நேரில் வெற்றி பெற்று அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு பிறகு ஒரு வெள்ளூர் இடத்தேரில் நிற்க முடியல விக்கிரவாண்டியில் நிற்க முடியல நாங்குநேர் நிற்க முடியல நான் விக்கிரவாண்டி நாங்க நேரி முக்கியத்துவம் கொடுக்காதுங்க ஏன் சார் பேசுகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆர்க்கு நேரில் க கருணாந்தின் சின்னமான உதயசூரியனையும் ஜெயலலாவின் சின்னமான ரிட்டேலையும் முறியடித்து இவர் வந்து திமுக திமுகவையும் தோக்கடிச்சு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் அவர் இடத்தேரில் நிற்கலங்கிறதுனால தான் இடத்தேரில் நிற்கலைங்கிற அந்த கருத்தை சொல்கிறேன் நாங்கு நேரில் இவங்களுக்கு ஒரு சுமார் பத்து பர்சன்ட் ஓட்டு உண்டு அந்த ஓட்டை வந்து சசிகலா தரப்போட பேரை உச்சரிக்காமலோ சசிகலாவுக்கு ஆதரவு கேட்காமலோ தினகரனுக்கு ஆதரவு கேட்காமலோ அவங்க அதிமுக வந்து அவங்க மந்திரிகள் ஒரே ஆள் எட்டு மந்திரி இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் இவங்களெல்லாம் போட்டு அந்த ஓட்டையும் எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ சசிகலாவோட முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா தினகரனை சப்போர்ட் பண்ணுனா அஞ்சரை கீழே போய்ட்டுனா சசிகலா மைனஸ்ன்னு சொல்லிடுவாங்க நானே வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் அஞ்சரைக்கு மேலே போனால் சசிகலா ப்ளஸ்ஸு கீழே போனால் மைனஸ்ன்னு ஸோ அந்த இடத்துல சசிகலா சான்ஸ் எடுக்க விரும்பலை தினகரனை சப்போர்ட் பண்ணி வாக்கு வங்கி கூடுனா சசிகலாவுக்கு பெருமை குறைஞ்சா அது சிறுமை சசிகலா நெகட்டிவ் ஆகி போகும் ஸோ அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க விரும்பாமல் ஒதுங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்த வாக்குகள் அவங்களுக்கு வந்து கணிசமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க இப்போ குறிப்பிட்ட அந்த சமுதாயம் முக்குளத்தோர் வாக்குகள் சசிகலாவின் இந்த விலகலால் யாருக்கு போய் சேரும் சார் முக்குளத்தோர் வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் யார் கிடச்சிதுன்னா தினகரனுக்கு நம்பர் ஒன்றாக கிடச்சிது தினகரனுக்கு அடுத்தபடியாக லோக்கல் லீடர்ஸ் உள்ள திமுக கழகத்துக்கு ஸ்டாலினுக்கும் அந்த சமுதாயம் வந்து ஓரளவு இருக்க தான் செய்யுது காரணம் ஜெயலலிதா தேவர் குரு பூஜை இதை வந்து தடெல்லாம் போடும்போது ஸ்டாலின் போய் அதை முறியடிச்சாருன்னு கூட சொல்லலாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அடுத்து ரெண்டாவது இடம் வந்து திமுக கழகத்துக்கு இருக்குது மூணாவது தான் எட்டு மந்திரிகள் இருந்தும் ஓ ஓபிஎஸ்ஸு ஒருங்கிணைப்பாளர் இருந்தும் கோ கோசிக்னட்டரியாக இருந்தும் மூன்றாவதுதான் இவர் அதிமுக கிடச்சிது நாலாவது நாம் தமிழர் கட்சி அவங்க தமிழர் என்ற ஒரு ஓர்மையில் அந்த சமூகத்தில் பிறந்த தமிழர் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அவங்களெல்லாம் குளோரிஃபை பண்ணுறனாலும் அந்த சமூக இளைஞர்கள் இவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஒரு தளபதியாக சீமானை ஏற்றுக்கிட்டனாலே அவங்களுக்கு நாலாவது இடத்துல கிடச்சிது இப்போ சசிகலாவுக்கு கிடைச்ச வாக்குகள் வந்து தினகரன் சீப் மினிஸ்டர்னால் சசிகலா பிரச்சாரம் பண்ணுனா திமுகவுக்கு போன முக்களத்தோர் வாக்குகளையும் தினகரனுக்கு லீடர்ஷிப்புக்கு புல் பண்ண முடியுங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருப்பேன் அந்த ஓட்டையும் புல் பண்ண முடியும் சசிகலா பிரச்சாரம் பண்ணனா ஏன்னா சிம்பதி கோஸ் வித் காஸ்ட் அந்த வகையில் சசிகலாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இடர்பாடுகள் வந்து கொஞ்சம் நஞ்சமில்லை பலமுறை சொல்லியிருக்கேன் சௌத்தாலா ஃபேமிலியை விட லாலு ஃபேமிலியை விட முலையாம் ஃபேமிலியை விட என் எமர்ஜென்சியில் கருணாநிதி ஃபேமிலியை விட அதிக அளவு இடர்பாடுகளையும் நினைத்து பார்க்க முடியாத அரசியல் பேரிடிகளையும் சந்தித்தது வந்து சசிகலா குடும்பங்கிறது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அதற்கான ஒரு சிம்பதி வந்து பொதுவாக லேடிஸ் மத்தியில் இருக்கலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததினால அதை விட அந்த சமூக தள மக்கள் மத்தியில் அந்த சிம்பதி வந்து பெரிய அளவில் இருக்கணும் இருக்கும் இங்கே என்ன மேட்டருனால் எடப் ஏற்கனவே நடந்த மேட்டரில் எடப்பாடிக்கு இக்கிய லீடர்ஷிப்புக்கு எதிராக இருக்கும் இது அதுதான் எடப்பாடி வேண்டாங்கிறார் அதுக்காக எடப்பாடி வேண்டான்னு சொல்கிறதுனால தனக்கு மைனஸு தனக்கு நெகட்டிவ்னு எடப்பாடி சொல்கிறதுனால சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்லைங்கிற முடிவுக்கு நான் வரமாட்டேன் ஏற்கனவே அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் என்றைக்குமே நான் வந்து தவறாக சொல்லலை அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு தான் நான் சொன்னேன் எடப்பாடி வேண்டாங்கிறாரு ஏன்னா எடப்பாடி விட சசிகலா மேலே நின்னவங்க அப்படி இருக்கும்போது வந்து மீண்டும் அதிமுகவுள்ள சசிகலா வந்தால் எடப்பாடிக்கு இமேஜை பாதிக்கும் ஸோ அவர் சரூடு பொலிட்டிஷியன் ப்ரூடண்ட் பொலிட்டிஷியன் தன்னோட இமேஜ் வளையத்தில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர் எதிர்கொள்ள முடியும் கருணாஜி எல்லா மாதிரி ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்னு பயணிக்கிறவர் வந்து சசிகலாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சொல்லிட்டாரு மோடிக்கிட்டே சில இண்டிகேஷன் கிடச்சனால் அவர் வந்து உறுதியாக வந்து நோ சொல்லிட்டாரு அதே வேளையில் சசிகலாவுக்கு சமூகத்தில் சிம்பதி இருக்குது செல்வாக்கு இருக்குது அவங்க இறங்கி பண்ணியிருப்பாங்கன்னா டிடிவிக்கு நல்லாவே போகும் இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ணாத பட்சத்தில் டிடிவிக்கு வந்து பெரிய அளவு நிற்கமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது டிடிவி என்ன வியூகம் அமைக்கிறாரு எப்படி கொண்டு போகிறாரு சசிகலா படத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணுறாரா பண்ண போகலையா சசிகலா வந்து டிடிவி படத்தை பிரச்சாரம் பண்ணதுக்கு அனுமதிக்கிறாங்களா அனுமதிக்க மாட்டாங்களாங்கிறதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும் அந்த கம்யூனிட்டியில் சசிகலாவுக்கு சிம்பதி இருக்கு சின்னமானு தான் எல்லாருமே பேசுகிறேன் ஜெயலலிதாவினுடைய அமுக என் திமுக சேர்ந்த அந்த கம்யூனிட்டிக்காரங்களே சின்னமானி பேசுகிறத நானே பார்த்திருக்கேன் ஸ்டாலின் தான் அதை கவனிக்கணும் அது வேற விஷயம் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியும் கட்சியும் நூறாண்டு இருக்கணும்னு சொல்றாங்க சசிகலா தினகரனுக்கு ஆதரவும் கொடுக்கப் கொடுப்பது போல தெரியல தினகரனுக்கு ஆதரவு கொடுப்பது போலவும் தெரியல சசிகலா வந்து அடுத்த கட்டமாக தினகரன் வந்து என்னுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அது அவங்க தான் முடிவெடுக்கணும் நான் வந்து அதை பற்றி எனக்கு வந்து முன்முடிவு எதுவும் எதுவுமே திவாகரன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் தினகரனை வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க அதற்கான வாய்ப்புகள் தோற்றம் எதுன்னு தெரிகிறது தான் தினகரன் இதில் சொல்லாமலே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தினகரன் எடுத்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு தான் அந்த கம்யூனிட்டி ஒரு டெமோக்ராட்டாட்டியே காட்டிச்சு பெரிய குளத்தில் வந்து ஜெயலலிதா எதிர்ப்பு அலையில் கூட தினகரன் வந்து ஒரு குறைஞ்ச ஓட்டில் தான் சோத்தார் எனக்கு தெரிஞ்ச ராமச்சந்திர ஐயரே வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு யாதவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல போகும்போது தினகரனுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆனால் ஆடு கோடி பள்ளியிடக்கூடாதுன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்களே அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்து தான் தீரணும் நாங்கள் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னதா சொன்னாப்பில்ல அப்போ தினகரனோட பீப்புள் கனெக்ட் வந்து பெரிய லெவலில் தான் இருந்திருக்குது இப்போது என்றாலும் ஒரு அடு அடுத்தபடியாக வந்து ஆர்கே நேரில் தினகரன் வெட்டி வெட்டி பெற்று காட்டிருக்கிறாரு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து காட்டியிருக்காரு இது எல்லாமே தினகரன் ஒரு டெமோக்ராட்டாக இருந்து அவர் எடுத்த அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் தான் ஜெயல் சசிகலாவுக்கே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது சசிகலா தினகரனை வந்து கட் பண்ணி அதனால் டிட்டாச் பண்ணி அதுலேருந்து விலகி போனால் அதற்கு பிறகு அரசியலே இல்லைங்கிற அளவுக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால்

இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு மௌனம் ஒரு ஒரு விலகல் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களே இது வந்து மறுபரிசீலனை நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஒரு தரப்பு பேசுறாங்களே நீங்க அரசியல் ஒட்டி விலகணும்னு சொன்னா சசிகலா சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன நீங்க சொல்றதுக்கு என்ன வேறுபாடு இருக்குமோ அதே வேறுபாடு கருணாநிதி ஜெயலலிதா சொல்றதுக்கும் சசிகலா சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு அதை நீங்க சொன்ன அந்த அதிமேதாதிகள் புத்திசாலிகள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் வேற சொல்லுங்க எனக்கு எனக்கு அந்த புத்திசாலிகளை யாரு நீ அறியணும்னு ஆசை இருக்கு

சசிகலா பர்சனாலிட்டி பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க ஜெயலலிதாவே பிடிக்க முடியாத அதிமுகவை பிளவுபடாமல் பிடிச்சாங்க சட்டமன்ற கட்சி தலைவராக சிம்பிளா ஆனாங்க அவ்வளோ எம்பிக்கள் அவரை ஆதரிச்சாங்க அந்த உயரம் உள்கட்சி அரசியலில் பெருசு ஆனால் நிரூபிக்கப்பட்ட தலைவரா மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவரா என்னைக்கு ஓட்டை சரி அந்த வித்தியாசத்தை புரிக்க மற்றவங்களுக்கு உணர்த்த தான் மாதேச அரசியலை விட்டு விலகிறதுக்கும் ஜெயல் சசிகலா அரசியலை விட்டு விலகுறதுக்கு என்ன எவ்வளோ வித்தியாசம் இருக்குதோ அதே வித்தியாசம் கருணாநிதி ஜெயலலிதா அரசியலை விட்டு வளர்கிறதுக்கும் சசிகலா அரசியலை விட்டு வளர்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசத்தை கூட தெரியாத ஆட்கள் தான் என்னோட நண்பர்களாக கூட தான் இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக கூட இருக்கலாம் அது யாரும் நீங்க பேர சொல்ல விரும்பலங்கும் போது வேண்டாம் பட் அந்த வித்தியாசம் மாதேசுக்கும் உள்ள வித்தியாசம் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வித்தியாசம் இருக்குது என்னையும் அரசியலுக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்க சசிகலா அவர்கள் விலகியது அரசு யாருக்கு லாபம் சார் சசிகலா அவர்கள் விலகியது யாருக்கு லாபம்னு சொன்னா பலரும் அதுல லாபத்தை குறி வச்சு தான் சில விஷயங்களை பலரும் பண்ணாங்க நாம் தமிழர் சீமான் கூட தினகரனும் சசிகலாவோ சொல்லாத ஒரு கருத்தை சொன்னார் சசிகலாவுக்கு கடைசி நேரத்தில் எப்படி கோவிட் வந்ததுன்னு ஒரு பெரிய அறிக்கையை விட்டு பாஜக அரசுக்கு எதிராலாம் அவங்க அவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணார் அதில் அரசியல் நோக்கங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒன்று சசிகலா நம்பி அதை சொல்கிறத விட நான் மோடியை எல்லாத்த விட ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியுங்கிற ஒரு பிக்சரை மக்கள் மத்தியில் கொடுக்கக்கூட அவர் சொல்லியிருக்கலாம் அடுத்தபடியாக வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து சசிகலாவுக்கு சாப்பிட்டா தான் பேசிகிட்டு இருந்தார் அந்த நோக்கமே என்னென்னா நீங்கள் தினகரனை ஆதரிக்க தான் அந்த நோக்கம் தினகரனை ஆதரித்து அந்த சிவகாசியில் அந்த வாக்குகள் பிரியாமல் ராஜேந்திர பாலாஜி கிடைச்சதுன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு அது ஒரு லாபம் தான் டிக்கெட் கொடுக்க கூடிய பட்சத்தில் அதே மாதிரி செல்லூர் ராஜிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் செல்லூர் ராஜிக்கு அன்வர் ராஜாவுக்கு டிக்கெட் கிடச்சா அவருக்கு ஓ எஸ் மணியனுக்கு இப்படி சசிகலாவுக்கு ஆதரவாக வார்த்தைகள் சொல்வதும் சசிகலாவுக்கு எதிராக சொல்லாமல் இருந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அமமுகவுக்கு போ போகக்கூடிய அந்த வாக்களை வந்து சசிகலா எங்களை தான் ஆதரிக்காங்கன்னு சொல்லி அந்த லாபத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது சிவி சண்முகம் போன்றவங்களுக்கெல்லாம் சசிகலா மேட்டரே கிடையாது ச அந்த ஊரில்லாம் சசிகலா வச்சு ஓட்டு இருக்கிறதாட்டு சிவி சண்முகமோ கேபி முனுசாமியோ தங்கமணி வேலுமணி போன்றவங்களோ கருதல அது அவங்களோட நிலைப்பாடு வேறு இந்த டெல்டாவிலையும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முக்குலத்தோர் எம் எம்எல்ஏ கேண்டிட்ஸுக்கு வந்து சசிகலா வந்து அதிமுகவை எதுக்காதது தங்களை அதை லாபப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரு திருமாவளவன் இப்போ சொல்கிறாரு இது வந்து பாஜகவின் அழுத்தமாக இருந்திருக்கலாம் பாஜகவின் அழுத்தம்னே சொல்லியிருக்கலாமே அவங்க சசிகலா அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறது திருமாவளம் வந்து இந்த முடிவும் பாஜகவின் முடிவுங்கிறத கொண்டு வர்றாரு பாஜகவால் சசிகலா சொல்லணா தூயரத்துக்கு ஆளானதாட்டு சொல்கிறாரு அதனால சசிகலா மீது அபிமானம் கொண்டவர்கள் பாஜக அணிக்கு எதிராக தன்னுடைய அணிக்கு வாக்களிக்கணுங்கிற எதிர்பார்ப்பில் அவர் சொல்கிறாரு அவர் அரசியல் ரீதியாக தான் சொல்றாரு சொல்கிறாரு பாஜக அழுத்தமாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் பாஜக அரசால் சசிகலா அடைந்த துயரங்களும் கஷ்டங்களும் வந்து எந்த தலைவரும் எந்த மாநிலத்திலும் அடையலைங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதில் எனக்கு வித்தியாசம் என்னென்னா அவங்க வந்து மற்ற அவங்க ஆதரவாளர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க ஸ்போக்ஸ் பர்சனே அவங்க யாரையும் ஆதரைஸ் பண்ணலை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சசிகலா என் பாஜகவை ததுக்கணும் எனக்கு என்னென்னே புரியல அது சசிகலா தான் பயில் சொல்லணும் சீமான் திருமாவளவம் போன்றவங்க வந்து அந்த இடத்துல பாஜக சசிகலா பட்ட கஷ்டங்களை ஹைலைட் பண்ண பார்க்குறாங்க சசிகலா விலகி இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு கே பி முனுசாமி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவின் விசுவாசி சசிகலான்னு பதிவிடுறாரு இது எப்படி பார்க்குறது நானே சொன்னேன்னா சசிகலா நீக்கும் போது சசிகலா ஜெயலலிதா எதிராக போகலங்கிற ஒரு கருத்தை நாணயமா நேர்மையா எதையும் சொல்லுன்னு நான் சொன்னேன் எஸ் டி எஸ் போனாரு இன்னைக்கு ஜெயலலிதா விசுவாசிகள் பட்டியல்ல இருக்கிற கே பி முனுசாமி இபிஎஸ் ஓபிஎஸ் பட்டியல்ல சசிகலாவும் இடம் பிடிச்சிருக்காங்க அரசியல போட்டியாளரா இல்லன்னு சொன்னா பிரச்சனையே இல்லைங்க சசிகலா இப்ப அவங்களுக்கு போட்டியாளரா இல்ல நான் இந்த கருத்து நான் சொன்னேன் எஸ் டி எஸ் பண்ணாரு அதனாலதான் எம்ஜிஆர் வந்து நோய்வாய்ப்பட்டதும் வரலாறு அதே மாதிரி சசிகலா புஷ்பா ஜெயலிதாவுக்கு எதிராக நெருப்புடா நெருங்கடா சொன்னதும் இப்படி இருந்தவங்க இப்படி இருந்தவங்க மோடி பின்னணி தான் சேலஞ்ச் பண்றாங்களோ என்னன்னு தெரியாமல் ஜெயலலிதா அதுக்கு சசிகலாவுக்கு சம்பந்தம் கிடையாது அது வேறு விஷயம் ஆக இன்னைக்கு வந்து கே பி முனிசாமி சொல்றாருன்னா சசிகலாவுக்குள்ள குட்டியில் வந்து தினகரனுக்கு கே கேபி முனிசாமிக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி தினகரனுடைய அஸ்திரம் எப்படி இருக்கும் சார் ஒருவேளை அதிமுக அமமுக கூட்டணி மாதிரி வாய்ப்பு இருக்கா என்ன நீங்க வந்து பலரும் அதை இது பண்றாங்க ரெண்டு மூன்று நாட்களாக அதுதான் செய்தி பாஜக இதை வந்து முன்னிருந்து அந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டும் என்ன சீட்டு கொடுப்பாங்க நான் கூட்டணிங்கிறத முதல்ல நான் அன் பேசி அதை டினைம் பண்ணல அக்செப்ட் பண்ணவும் இல்லைங்க பத்து சீட்டு கொடுப்பாங்களா ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு கூட இல்ல எல்லாரும் எங்கிட்ட வந்துட்டாங்கிறாப்புல தினகரம் மட்டும்தான் இருக்கிறாரு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு எடப்பாடி சொல்றாரு ராமதாஸுக்கே இருபத்தி மூணு சீட்டு தான் கொடுத்துருக்காரு ஜெயலலிதா இருபத்தி ஏழு கொடுத்தாப்புல கருணாநிதி முப்பது முப்பத்தொன்னு கொடுத்த ராமதாஸுக்கு இருபத்தி மூணு தான் குடுத்திருக்கிறாரு அப்போ இடைத்தேரல போட்டி போட முடியாத இடத்தேரல வெற்றி பெற்று போட்டி போட முடியாத தினகரனுக்கு பத்து சீட்டு கொடுப்பாரா பத்து சீட்டர் தினகரன் வாங்கிட்டு போவாரா அது உண்டா இல்லையாங்கிறதே முத கொஸ்டின் அது அதுக்குள்ள வராண்டாம் அப்படியே ஆமா கூட்டணின்னு சொன்னா கூட பத்து சீட்டு கொடுப்பாரான்னு கேட்கறேன் நான் இப்போ தினகரன் வந்து அதிமுகவை எதிர்த்து தான் போட்டியிட போறாரு அதிமுகவை வீழ்த்தணும் ஜெயலலிதாவின் ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு சசிகலா ஜெயலலிதா ஆட்சி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது எப்படி இந்த முரணை எப்படி பாக்குறது டெட் லீடர் கன் நாட் லீடே பார்ட்டி ஜெயலலிதா சசிகலா அவங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு அவங்கள யாரும் அரசியலில் தினகரணத்தவரை அவங்கள யாரும் அரசியல் சக்தியாட்டு கருதல்ங்கிறத மறைக்கிறதுக்கு ஒற்றுமைங்கிறத சொல்கிறாங்க சசிகலாவை தினகரணத்தவரை யாரும் அரசியல் சக்தியா மதிக்கலங்கிறத தானே உண்மை இது தானே உண்மை டூ ப்ளஸ் டூ ஃபோர் தானே இதை மறைச்சிக்கிட்டு என்ன பெரிய பேச்சு வேண்டி கிடக்குது அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் அவங்க தான் முடிவெடுக்கும் அதிகாரம் அவங்க வந்து சசிகலாவை அரசியல் சக்தியாட்டு மதிக்கல அதுதானே உண்மை ஒரு சிலர் தங்களுக்கு எதிராக பேர கூடாதுன்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் பேரை நம்ம சொன்னோம் இந்த இந்த சூழ்நிலையில தினகரனுக்கு தினகரன் தன்னை எப்படி தகவலை வைக்க போறாருன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி அவரோட வீகங்கள் அவருக்குள்ள டெக்னாலஜிஸ் இதை தான் பண்ண முடியும் அருகே நேரில் ஜெயிப்பாருன்னு யார் நினைச்சா நான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னேன் சார்காசம் ஐம்பது எடுப்பாருன்னு சொன்னார் ஜெயித்தார் இல்லையா அந்த இதுல சசிகலா கைவிட்ட நிலைமையில தினகரன் தன்னோட வீகத்தின் படிதான் எழும்பி வரணும் எஸ் சசிகலா இப்ப விலகி இருப்பது வந்து ஓபி சிபிஎஸ் தரப்புக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை ஏற்படுதுல கே பி முனுசாமி சொல்றத பார்த்தா சசிகலா தினகரன் ஸ்ட்ரெங்தன் பண்ணாம இருக்கிறது அவங்களுக்கு லாபம் இன்னைக்கு திவாகரன் வந்து தினகரனுக்கு எதிரா அரிக்க விடுறதும் அண்ணா திமுக லாபம் தானே சரியளவுலனால லாபம் தான ஓ அண்ணா திமுக பக்கம் இருக்கார் அப்ப திவாகரன் அதிமுக பக்கம் இருக்கிறதா சொல்லலை தினகரனுக்கு எதிராக மறைமுகமாக அறிக்கை விட்டுருக்கிறாரு சரி தினகரன் சிக்கலா விலகிறதுக்கே தினகரன் தான் காரணம்னு அவர் சொல்கிறாரு திவாகரன் ஓகே தினகரன் வந்து களத்தில் வந்து சீமான் மாதிரி கமலஹாசன் மாதிரி ஸ்டாலின் மாதிரி அண்ணா திமுகவுக்கு ஒரு போட்டியாளராக இருக்கிறாப்புல ஸ்டாலின் பெரிய லெவல் விடுங்க இது தினகரன் கமலஹாசன் சீமான் இதில் வந்து தினகரன் ஒரு போட்டியாளராக இருக்கிறாப்பில்ல அந்த போட்டியாளரை சசிகலா ஸ்ட்ரெங்தன் பண்ணாதது அண்ணா திமுகவுக்கு லாபம் தானே சரி திமுகவை பொறுத்தவரையில் சசிகலா விலகலை எப்படி பார்ப்பாங்க ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பெங்களூருவில் இருந்து ஒருவர் கிளம்பி விட்டார் அடுத்து நடக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னுலாம் சொன்னார் ஸ்டாலின் பார்வையிலும் திமுக பார்வையிலும் இது எப்படி ஸ்டாலின் அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பு கணக்கு போட்டுட்டாருன்னு தான் நான் கருதுறேன் இந்த விஷயங்களில் வந்து ஸ்டாலின் வந்து தங்களோட எதிரி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணதில் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தான் டீல் பண்ணியிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் சசிகலா தான் பெரிய எதிரின்னு அதை டீல் பண்ணார் அடுத்து பன்னீரை எதிரின்னு டீல் பண்ணார் கடைசியாக வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிரின்னு டீல் பண்ணுறாரு சசிகலாவை பற்றி அவர் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணுவார்னு எதிர்த்தாலே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொட்டன்ஷியல் ரைவலாக கருதுறாரு தான் அர்த்தம் அவர் எதிர்பார்த்த மாதிரி சசிகலாவால் எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ண முடியல காரணம் தாமரதாஸ் நரேந்திர மோடி எடப்பாடி சந்திப்பும் எடப்பாடியின் உறுதியான நிலைப்பாடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சசிகலா ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பலர் இப்போ சசிகலா விலகி இருப்பது அது வேற யாருக்கு இதெல்லாம் இந்த வாக்குகள் எல்லாம் போய் சேரும் சசிகலாவுக்கான ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் சசிகலா மீது பட்டுதலை காட்டிய அண்ணா திமுகவை சேர்ந்த தலைவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக வந்து சசிகலாவை எதிர்க்காத அண்ணா திமுக காரர்கள் சசிகலா வந்து சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் பண்ணிவிட்டார் அதனால் சசிகலா வந்து வீழ்த்த வேண்டும் என்று கருதும் கருதுபவர்கள் திமுகவுக்கே வாக்களிக்கலாம் தினகரன் தாய் பிள்ளை மாதிரி தான் தினகரனும் சசிகலாவும் சசிகலா ஆசி என்றைக்கும் தினகரனுக்கு உண்டு தினகரன் தான் அடையாளம்னு தினகரனுக்கும் வாக்களிக்கலாம் இப்படி வந்து ஒருத்தர் களத்தில் இல்லைன்னா அவர் மீது பற்றுதல் கொண்டவர்கள் அவர் எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லை பற்றுதல் கொண்ட வாக்காளர்களை தான் சொல்கிறேன் பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் தங்களுக்கு எது மனசுக்கு பிடித்தமோ ப்ளஸ் அவரோட பற்றுதலையும் கருத்தில் கொண்டு அவரோட மேல அபிமானத்தையும் ஒரு மதிப்பாக கொண்டு பல அம்சங்களையும் கருத்தில் கொண்டு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விருப்பமும் எப்படி இருக்குமோ அதற்கு தக்கன பல திசைகளில் அந்த வாக்கு போகும் சசிகலாவின் அரசியல் முடிந்து விட்டதா அரசியல யாருக்குமே கடைசி பேஜ் பேஜ் கிடையாது தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொல் பொலிட்டிக்கல் கலண்டர் ஆனால் சசிகலாவோட டால் பொலிட்டிக்ஸ் வந்து என்னைக்கு மோடி வந்து ம பாஜக ம மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் கவர்னர் வந்து சசிகலாவை பதவியேற்கு விழாவுக்கு வரலையோ அன்னைக்கே வந்து சசிலாவுக்கு டால் பொலிட்டிக்ஸ் முடிஞ்சு போச்சு ஈபிஎஸ் ஓபிஎஸ் இணைஞ்சு ரெட்டாரில் கைப்பற்றும் போது முழுமையாக சசிகலாவுக்கு டால் பொலிட்டிக்ஸ் முடிஞ்சு போச்சு இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் என்னோட கருத்துக்கள் வந்து மோடி ஹேஸ் அன் அன்னோன் அவர்ஷன் டுவெல் சசிகலாங்கிறது என்னோடய கருத்து என்னோட டெல்லி தகவல்கள் குஜராத் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நண்பர்கள் வட்டாரம் மோடிக்கு நெருங்கியவர்கள் வட்டாரம் எல்லா வட்டாரமே வந்து எனக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் தான் எந்த சூழ்நிலையிலும் நான் அது அவங்கள என் எனக்கு சோல்ஸாக இருக்கக்கூடியவங்களை நம்பி மோடி சசிகலாவை ஏற்றுக்கிட மாட்டார்னு சொன்னேன் தம்பி ச லட்சுமணன் போன்றவர்களோட கருத்திலையும் தவறில்லை அவர் வந்து அடுத்த கட்ட பாஜக தலைவர்கள்ட்ட பேசும்போது இந்த அஞ்சரை பர்சன்ட் வந்தால் கருணா திமுக எதிர்க்கிறதுக்கு சரியாக இருக்குன்னு பல தலைவர்கள் பேசியிருக்கலாம் அந்த கருத்தின் அடிப்படையெல்லாம் என் தம்பி லட்சுமணன் போன்றவர்கள் பேசியிருக்க முடியும் என்னோடய கருத்து வந்து மோடி சசிகலாவை ஏற்றுக்கொள்ளலன்னு மோடி சசிகலாவை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு காரணம்தான் சசிகலாவுக்கு டால் பொலிட்டிக்ஸ் போயிட்டு டால் பொலிட்டிக்ஸ் சசிகலாவுக்கு இல்ல எப்படி வைகோவுக்கு வந்து என்னைக்கு கொலை செய்ய பழின்னு சொல்லி திமுக வெளியே வந்தாரோ அன்னைக்கு அவருக்கு டால் பொலிட்டிக்ஸ் போயிட்டு என்னம இல்லை ஆனால் அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது சசிகலாவுக்கும் கடைசி பக்கம் கிடையாது சசிகலாவை மோடியும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சசிலாவை வீழ்த்தினது மோடி அதனால் பலனடைந்தது அடைந்தது பலனடைந்த பிறகு யார் நஷ்டப்படுவார் சசிகலாவு எதிராக இருப்பது தனக்கு பலன் என்பதில் எடப்பாடி தெளிவாக இருந்தார் இருக்கிறார் இருப்பார் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி மாதேஷ் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்